உங்கள் பிரியமானவர்களே, மறுபடியும் இந்த காலை வழியிலே உங்களை சந்திப்பதையிட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் தாமே எங்களோடு பேசுவாராக. அவருடைய வார்த்தை கொண்டு எமது இருதயங்களிலே ஒரு பெரும் தாக்கத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவாராக. இந்த நாட்களிலே நாங்கள் பிலிப்பினுடைய நிருபத்தை நாங்கள் படித்து வருகிறோம், வேத பாடங்களாக படித்து வருகிறோம், அதிகாரமாக நாங்கள் படித்து வருகிறோம். ஆகவே கடந்த நாட்களிலே எபேசியருடைய புத்தகம் நிருபம், அதே போல தீமோத்தேயுக்கு பரிசுத்த பவுல் எழுதின நிருபம், முதலாவது நிருபம், இரண்டாவது நிருபம், இப்பொழுது பிலிப்பியரையும் நாங்கள் படித்து வருகிறோம். அவற்றை நாம் வரும் நாட்களிலே யூடியூபிலே நாங்கள் போடுவோம். ஆகவே வேதத்தை படிக்க வேண்டும், அதிகாரமாக அதை விளக்கத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று நீங்கள் வாஞ்சித்தால் அவற்றை நீங்கள் கேட்டு ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே இந்த அதிகாரங்களை நான் தியானித்துக் கொண்டிருந்த போது பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரத்திலே ஒரு காரியம் என்னுடைய இருதயத்தை அதிகமாய் தொட்டபடினால், இவை தெரிந்த காரியங்களாய் இருந்தாலும் சில நேரம் அறிந்த வாசித்த விடயமாய் இருந்தாலும், இவற்றிலிருந்து ஒரு சில காரியங்களை உங்களோடு பேசும்படிக்காக கர்த்தர் என்னை பாரப்படுத்தினார். ஆகவே இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசும்படிக்காக ஒரு விசை கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அன்பும் பரிசுத்தம் நிறைந்த அருமையான நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காக நன்றி. இதோ சுவாமி, உம்முடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் வைக்கிறோம். நீர் எங்களோடு இடைப்படுவீராக. உம்முடைய வார்த்தை எங்களை உருவாக்கக்கூடியதும் எங்களை மாற்றக்கூடியதும் எங்கள் கண்களை தெளிவாக்கக்கூடியதுமான வார்த்தை. அந்த வார்த்தையினால் எங்களோடு பேசும். தூரத்திலும் சமீபத்திலும் கேட்டுக்கொண்டிருக்கிற யாவர் மேலும் தேவனுடைய வார்த்தை கடந்து வந்து ஒரு பெருமாற்றத்தை உண்டு பண்ணுவதாக. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் ஆகும், நீர் கட்டளை இட நிற்கும் ஆண்டவரே. நாங்கள் அதை நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். நீரிடைப்பட்டு உம்முடைய நாமத்தை மட்டும் நீர் மகிமைப்படுத்துவீராக. இதோ இந்த வேளையிலே என்னை நீர் மறைத்து நீர் வெளிப்படுவீராக. நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. இடைப்படும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, அமேன், அமேன். ஆகவே பிலிப்பியர் இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் இருந்து நாங்கள் வாசித்து நாங்கள் ஆரம்பிப்போம். நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். இந்த பிலிப்பியருக்கு பரிசுத்த பவுல் இந்த நிருபத்தை எழுதும் போது அவர் அதிகமாய் சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை, ஜாய் என்ற வார்த்தையில் ரிஜாய்ஸ் என்ற வார்த்தையை குறித்து அடிக்கடி பாவிப்பதை நாங்கள் பார்க்கலாம். இது ஒரு வியாக்கியானத்திலே இல்லாவிட்டால் ஒரு கமெண்ட்ரியிலே இப்படியாக நான் வாசித்தேன். இந்த பிலிப்பியனுடைய நிருபம் அது பவுலுடைய சந்தோஷத்தின் கானம் என்று சொல்லலாம், கீதம் என்று சொல்லலாம் என்று அதிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். A hymn of Paul's joy. அப்படியாக இந்த நிருபத்தை அவர்கள் கூறுகிறார்கள். சிறைச்சாலையில் இருந்து பவுல் இந்த நிருபத்தை எழுதுகிறார். தான் பிலிப்பு பட்டணம், மக்கதோனியாவில் இருக்கிற பிலிப்பு பட்டணத்துக்கு போன போது ஸ்தாபித்த ஒரு சபை, அந்த சபையிலே இருக்கிற அந்த சபையின் ஜனங்களுக்கு, பரிசுத்தவான்களுக்கும், அங்கே இருக்கிற மூப்பர்கள், அதே போல அங்கே இருக்கிற கண்காணிகள் என்று அவர் எழுதியிருக்கிறார் முதல் வசனத்திலே. பரிசுத்தவான்களாகிய விசுவாசிகள், உதவிக்காரர்கள், இப்படியாக இந்த சபையினருக்கு அவர் எழுதும் ஒரு நிருபம். அவர் ஒன்றை இந்த இடத்திலே வலியுறுத்துகிறார், அதாவது ஐக்கியம், ஏக சிந்தை, ஏக அன்பு, இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்திப்பதை குறித்து அவர் பேசுகிறார். இன்றைக்கு சபையின் நடுவிலே, குடும்பங்கள் நடுவிலே எமக்கு மிகவும் இன்றியமையாத ஒரு காரியம்தான் ஐக்கியம், ஒரு மனம், இசைந்த ஆத்துமா, ஒன்றையே சிந்திப்பது. இது மிக மிக முக்கியம். The oneness, அது ஒரு மனம் மிக முக்கியம். இன்றைக்கு எல்லா இடங்களிலும் பார்க்கும்போது ஒரு மனம் சிதைந்து போகிறதை பார்க்கிறோம். சபைகளுக்குள்ளே ஒரு மனது இல்லாமல் போகிறதை பார்க்கிறோம். சபை, தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எங்களுக்குள்ளேயே ஒரு மனம் இல்லாத போது உலகத்திலே மற்றவரிடம் எப்படி எதிர்பார்க்கலாம்? ஆகவே இந்த ஒரு மனதை குறித்து பரிசுத்த பவுல் ஒரு சின்ன விளக்கத்தை கொடுத்து விட்டு, நான் இந்த வசனத்தை அதிகமாய் நான் விளக்கப்படுத்தவில்லை. மூன்றாம் வசனத்திலே
ஒரு மிக முக்கியமான காரியத்தை சொல்லுகிறார். அந்த மூன்றாம் வசனத்தை இந்த இரண்டாவது அதிகாரத்தின் அடித்தளம் பேஸ் ஆக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள் என்று பரிசுத்த பவுல் இங்கே சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த மூன்றாவது வசனம்தான் இந்த அதிகாரத்தினுடைய அடித்தளம். சற்று என்னை கவனித்து கேளுங்கள். இந்த காரிய உங்களுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான ஒரு விடயமா இருக்கிறது. ஆகவே இந்த மூன்றாவது வசனத்தை நான் மூன்று பகுதிகளாக நான் பிரிக்க விரும்புகிறேன். மூன்று பகுதிகளாக, முதலாவது தி நெகட்டிவ் எதிர்மறையானதும், இரண்டாவது நேர்மறை தி பாசிட்டிவானதையும் உங்களுக்கு காண்பித்து இரண்டு பக்கத்தையும் காண்பித்து பின்பதாக அவை இரண்டுக்கும் இடையிலே இருக்கிற ஒரு பாலத்தை உங்களுக்கு நான் வரைந்து காட்ட விரும்புகிறேன். முதலாவது எதிர்மறை தி நெகட்டிவ், பின்பதாக பாசிட்டிவ், அவை இரண்டையும் இணைக்கும் ஒரு பாலமாக நடுவில் இருக்கும் ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஏனென்றால் இந்த வசனம் இந்த அதிகாரத்தினுடைய அடித்தளம் பேஸ் என்று உங்களுக்கு சொன்னேன். ஆகவே இந்த நெகட்டிவை நாங்கள் முதலாவது பார்ப்போம். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல், இதுதான் நெகட்டிவ். அதாவது இது செய்ய வேண்டாம் என்று பவுல் சொல்லுகிறார். என்ன செய்ய வேண்டாமாம்? ஒன்றையும், எதை நீங்கள் செய்தாலும் அதை வாதினாலாவது, வாதம் பண்ணி விவாதம் பண்ணி முறுமுறுத்து கொண்டு வீண் பெருமை காண்பிப்பதற்காக எங்களை உயர்த்துவதற்காக அப்படியாக நீங்கள் செய்யாமல், வீண் பெருமையினால் செய்யாமல், வாதினால் வாதம் பண்ணி சண்டை பிடித்து கோபப்பட்டு அதை செய்யாமல், அடுத்த வார்த்தை நான் விட போகிறேன், மனத்தாழ்மை விட்டு பாசிட்டிவை கொஞ்சம் உங்களுக்கு பேசட்டும். ஆகவே நீங்கள் ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யக்கூடாது. அது ஒரு பக்கம் இருக்க, மறுபக்கம் ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையாக எண்ண கடவீர்கள். அதைத்தான் நீங்கள் செய்ய வேண்டியது, தி பாசிட்டிவ் செய்ய வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறது. என்ன? ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையாக எண்ணுவது. இது சில நேரம் இதை வாசிக்கும் போது இதை நாம் தவறாக சில நேரம் புரிந்திருக்கலாம். ஆகவே இந்த வசனத்தினுடைய ஆழத்தை கொஞ்சம் உங்களுக்கு நான் விளக்கப்படுத்தட்டும். இந்த ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையாக எண்ணுவது என்ன? ஆங்கிலத்திலே you have to value others more than yourselves. Value, அவர்களை மேன்மையாக எண்ண வேண்டும். சரி, இப்படி எடுத்துக்கொள்ளுவோமே. ஒரு படித்த ஒருவர், அவர் ஒரு படிக்காத ஒருவர் சபைக்கு வரும்போதோ, எங்களுடைய குடும்பத்திலோ, நான் சபையை வைத்து பேசுகிறேன், அது உங்களுடைய குடும்பத்துக்கும் இதை நீங்கள் எடுக்கலாம். ஒருவர் சபைக்கு வரும்போது ஒரு படிக்காத ஒருவர் வருகிறார், நாங்கள் படித்தவர்கள், இவர் படித்த ஒருவர், இவர் அவரை பார்த்து, அந்த படிக்காத நபரை பார்த்து, அவர் என்னை விட மேன்மையானவர், படித்தவர் என்று நினைக்க முடியுமா? நினைக்க முடியாது. ஆகவே இந்த வசனம் அதை குறிப்பிடவில்லை. ஒரு பாடுகிற நபர், இன்னொருவரை எடுப்போம், ஒருவர் நன்றாக பாடக்கூடியவராயிருந்தால், இஃப் அ பர்சன் இஸ் அ குட் சிங்கர், ஒரு நல்ல பாடக்கூடியவராக இருந்தால், இல்லாவிட்டால் நல்ல மியூசிக் வாசிக்க ஆர்கன் பிளே பண்ணக்கூடியவராக இருந்தால், இன்னும் ஒரு பாட முடியாத, இல்லாவிட்டால் இன்னும் ஒரு நபர் இருக்கிறார், அவரால் பாட முடியாது, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தெரியாது என்றால், அவரை தன்னை விட மேன்மையாக அவர் நினைக்க முடியாதல்லவா? ஏனென்றால் அவர் என்னை விட ஆர்கன் பிளே பண்ணுகிறார் என்று உண்மைக்கும் நினைக்க முடியாது. என்றால் நிஜம் என்னவென்றால், இட் இஸ் அன் நோ, அவருக்கு தெரியாது, அதுதான் உண்மையானது. ஆகவே பரிசுத்த பவுலிங்கை எழுதும் போது அவர் ஒருவருடைய தாளந்து திறமையை பார்த்து அவர் என்னை விட திறமை உள்ளவர் என்று நினைக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. ஒரு நாள் என்னுடைய ஆரம்ப நாட்களிலே, நான் அப்பொழுது முழு நேர ஊழியத்தில் இருக்கவில்லை, என்னுடைய சகோதரனோடு கூட ஒரு உடன் ஊழியக்காரனாக இருந்த நாட்களிலே, அவர் ஒரு ஜெப கூட்டத்தை செய்யும்படிக்காக எனக்கு சொல்லியிருந்தால், நான் மிகவும் வயது குறைந்தவன், ஒரு ஜெப கூட்டத்தை நடத்த சொல்லியிருந்தார். அங்கு போன போது எல்லாரும் புதியவர்கள் இருந்தார்கள். நான் அங்கு போய் நான் திடீரென்று யோசித்தேன், என்னோடு ஒரு சகோதரனும் வந்திருந்தார், அவர் ஒரு விசுவாசி, அவரை என்னை விட மேன்மையாக கனம் பண்ண வேண்டும் என்று நினைத்து அவருக்கு ஜெபத்தை நடத்த விட்டுவிட்டேன். நடத்த விட்டதும் அவர் அந்நிய பாஷைகளை பேசி புதியவர்களுக்கு சுவிசேஷமும் சொல்லாமல் இவர் மிகவும் சத்தமாக ஜெபித்து, அதுவும் மத்திய கிழக்கு நாடுகளிலே ஜெபித்து
எல்லாவற்றையும் குழப்பி போட்டதை நான் கண்டு நான் யோசித்தேன், திகைத்தேன். அப்பொழுதுதான் நான் புரிந்து கொண்டேன், எனக்கு கொடுத்த பொறுப்பை நான் செய்திருக்க வேண்டும். நான் தாழ்மை என்று நினைத்து அவருக்கு கொடுத்தேன், அது தவறானதாகவே. நான் உங்களுக்கு இதை விளக்கப்படுத்தும் போது கொஞ்சம் இதை கவனித்துக் கொள்ளுங்கள். இதனுடைய அர்த்தம், the meaning of this verse is, ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையாகவர்களாக என்ன கடவீர்கள் என்றால், நாம் படித்தோருவராயிருந்தும், உதாரணமாக நான் சொல்கிறேன், நாம் படித்தோருவராயிருந்து படிக்காத, படிப்பறிவு இல்லாத, எந்த திறமையும் இல்லாத ஒரு மனிதன் ஆராதனைக்கு வந்தாலும் நாம் அவரை சேவிக்க வேண்டும், நாம் அவருக்கு பணிவிடை செய்ய வேண்டும். நான் இதை வீட்டில் என்னுடைய குடும்பத்தோடு இதை நான் ஒரு நாள் பகிர்ந்து ஃபேமிலி பிரயாஸில் பகிர்ந்து கொள்ளும் போது, நான் இதை சொல்லும் போது என்னுடைய சின்ன மகள், 5 வயது சுசேனா மகள், அவள் சொன்னாள், ஆம் டாடா, அப்படி என்றால் சர்ச்சுக்கு ஒரு இவர் வரும்போது நாங்கள் உடனே எங்களுடைய சேரை எடுத்து அவருக்கு அமர கொடுக்க வேண்டும் இல்லையா? நான் சொன்னேன், அதுதான். அப்படி செய்யும் போது நாம் அவரை வேல்யூ பண்ணுகிறோம், அவரை நாங்கள் எங்களை விட மேன்மையானவர்களாக நாங்கள் கருதுகிறோம். We value them. அதுதான் இதனுடைய அர்த்தமே ஒழிய, நாம் அவர்களை விட நாங்கள் தரம் குறைந்தவர்கள் என்று நினைப்பது அல்ல. ஒருவரை ஒருவர் கனப்படுவது, இன்னொரு வார்த்தையில் சொன்னால் ஒருவரை ஒருவர் சேவிப்பது, சர்விங். ஆகவே இதை விளக்குவதற்காக கீழ் வசனங்களிலே பரிசுத்த பவுலர் அழகான முன் உதாரணம், இல்லாவிட்டால் ஒரு மாதிரியை வைக்கிறார். ஆங்கிலத்தில் சொல்வார்கள் a model, ஒரு மாதிரியை வைக்கிறார். அதை குறித்தும் நாங்கள் பார்ப்போம், எங்களுடைய கவனத்தை செலுத்துவோம். இப்பொழுது நான் உங்களுக்கு இரண்டையும் விளக்கப்படுத்தி விட்டேன். எதிர்மறையானது என்ன? ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்ய வேண்டாம். ஆனால் எப்படி செய்ய வேண்டும்? ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண வேண்டும். எங்களை விட அவர் தரம் குறைந்தவராய் இருந்தாலும் அவரை நாம் சேவிப்பதன் மூலமா அதை செய்யலாம். இதை எப்படி செய்வது? இந்த ரெண்டையும் எப்படி செய்வதென்றால், அதற்கு நடுவிலே ஒரு வார்த்தை இருக்கிறது, அதுதான் இந்த பிரிட்ஜ், பாலம். என்ன சொல்லப்படுகிறது அங்கு, என்ன குறிப்பிடப்படுகிறது? மனத்தாழ்மையினாலே, மனத்தாழ்மையினாலே. ஆகவே மனத்தாழ்மையினாலே தான் இதை செய்யலாம். எங்களுக்கு மனத்தாழ்மை இருக்கும் போது நாம் எதையும் பெருமையினாலாவது விவாதத்தினாலாவது வாதத்தினாலாவது செய்ய மாட்டோம். மனத்தாழ்மை இருக்கும் போது மற்றவர்களுக்கு, அவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்களா இருந்தாலும், எந்த திறமையற்றவர்களா இருந்தாலும், அவர்களை சேவிப்பது எமக்கு கடினமாய் இருக்கவே இருக்காது. இதற்கு ஒரு முன்மாதிரியாக எமக்கு ஒரு மாதிரியை பரிசுத்த பவுல் முன் வைக்கிறார். 4வது வசனத்திலே, அவன் அவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளை நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவது. ஆகவே இந்த மாதிரி யார், இந்த எக்ஸாம்பிள் யார், இல்லாவிட்டால் இந்த மாடல் யார், அது இயேசு கிறிஸ்து. அவரிலே இருந்த சிந்தை எங்களுக்குள்ள இருக்க வேண்டுமாம். என்ன சிந்தை? அந்த மனத்தாழ்மை குறித்து இயேசுவை பற்றி இப்பொழுது ஒரு மாதிரியை வைக்கிறார், அதை நாம் பார்ப்போம். இது எங்களை, என்னை அசைத்த, என்னை குலுக்கின ஒரு சில வார்த்தைகள் நாம் வாசிப்போம். 6வது வசனம், அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி, emptied himself, அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாம் நே தாழ்த்தினார். நீங்கள் அதிலே அண்டர்லைன் பண்ணுகிற பழக்கம் இருக்கிறோம், அண்டர்லைன் பண்ணலாம், இல்லாவிட்டால் வட்டம் ஒன்று இடலாம். தாழ்த்தினார், அதுதான் அந்த மனத்தாழ்மை. இது இயேசுவுக்குள்ள இருந்தது, இந்த மனத்தாழ்மை இயேசுவுக்குள்ள இருந்தது. அதனால் என்ன நடந்தது என்று சொல்லிவிட்டு நான் மறுபடியும் ஆரம்பத்துக்கு வருகிறேன். அவர் தன்னை தாழ்த்தினபடினால், 9வது வசனம், ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்திலே வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். வாட் ஹேப்பன், என்ன நடக்கிறது? அவர் தன்னை தாழ்த்தின போது,
தன்னை வெறுமையாக்கின போது எல்லா வசனங்களையும் எனக்கு இதிலே விளக்கப்படுத்துவதற்கு நேரம் போதாது. ஆகிலும் when he emptied himself, தன்னை வெறுமையாக்கினார். வெறுமையாக்கி நான் இதை என்னுடைய மகனுக்கு இதை சொல்லும் போது சொன்னேன், என்னுடைய பர்சில இருக்கிற பணம் எல்லாம் எடுத்து அதை வெளியே கொடுத்து விட்டு பர்சை எம்டி ஆக்குவது போல தன் தேவனுடைய குமாரனாய் இருந்தும் தான் தேவனாய் இருந்தும் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் அவையெல்லாவற்றையும் அவர் எடுத்து வெளியே வைத்து எம்டி பண்ணிவிட்டு மடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாக மாறி அவர் தன்னை தாழ்த்தினார். எப்படி தாழ்த்தினார் இதை சற்று கவனித்துக் கொள்ளுங்க. மரண பரியந்தம் மரிக்கும் வரைக்கும் தன்னை தாழ்த்தினார். சில நேரம் அதுவும் எங்களுக்கு இலகுவான காரியம். ஆனால் அதே வசனம் சொல்லுகிறது, அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். அதனுடைய அர்த்தம் என்ன? இயேசுவுக்காக ஒருவன் மரிக்கலாம், ஆனால் சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். அது என்ன? நான் இதை இப்படியாக புரிந்து கொள்ளுகிறேன். சிலுவை என்று சொல்லும் போது அது ஒரு அவமான சின்னம், அவமான சின்னம். சிலுவை என்று சொல்லும் போது அது அவமானத்தை குறிக்கிறது. இயேசுவை அரை நிர்வாணமாக வீதியில் இழுத்துக்கொண்டு போய் அவரை சிலுவையில் தொங்க வைத்தார்கள். சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். நான் அதை என்னை ஒப்பிட்டு என்னுடைய குடும்பத்திலே என்னுடைய பிள்ளைகளோடு நான் இதை பேசும்போது இந்த வார்த்தைகளை பேசும்போது நான் ஒரு உதாரணத்தை சொன்னேன். அதை நான் உங்களுக்கு சொன்னால் நீங்கள் இதை இலகுவாக புரிந்து கொள்வீர்கள் நினைக்கிறேன். நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு தான் இதை சொன்னேன், உங்களுக்கும் அதை சொல்லும் போது நீங்கள் புரிந்து கொள்ள உங்களுக்கு இது இலகுவாக அமையும். என்னை இந்த பகுதிகளில் இருக்கிற ஒரு சிலர் வந்து என்னை பிடித்து பிள்ளையாக நான் குற்றம் சாட்டி நான் பிழையான ஒரு காரியத்தை செய்தேன் என்று என்னை குறித்து தவறாக அவர்கள் பழியை போட்டு என்னை இழுத்து கொண்டு போய் என்னுடைய ஷர்ட்டை என்னுடைய ட்ரௌசர் எல்லாம் கழட்டி விட்டு என்னை அரை நிர்வாணமாக என்னை இந்த வீதிகளிலே இழுத்து கொண்டு போய் நாங்கள் வாழுகிற இதே பகுதிகளிலே வீதிகளில் இழுத்து கொண்டு போகிறார்கள். சபையினுடைய விசுவாசிகள் என்னுடைய பிள்ளைகள் குடும்பத்தார் எல்லாரும் சுற்றி நின்று பார்க்கிறார்கள். என்னை இழுத்து கொண்டு போகும்போது சில நேரம் என்னை எதிர்த்தவர்கள் எனக்கு விரோதமாக இருந்தவர்கள் சில நேரம் சபை விட்டு உடைந்து போனவர்கள் கூட அந்த இடத்துக்கு வருகிறார்கள். என்று வைப்போமே வந்து எல்லாரும் தலையை குலுக்கி விட்டு இவர் பெரிதாக பேசினாரே, இவர் பெரிதாக இவர் கதைத்தாரே, பெரிய ஸ்ட்ரிக்டாக எல்லாம் எங்களுக்கு பிரசங்கம் பண்ணினார், இன்றைக்கு இவருடைய நிலைமையை பாருங்கள், இவன் ஒரு கள்ளன், அதனால் தான் இவன் இந்த கிணிந்த நிலைமை என்று அவர்களும் சொல்லுகிறார்கள். அதை கேட்டுக்கொண்டு நான் போகிறேன். ஒரு பக்கம் என்னை அடிக்கிறார்கள். நான் வீதியிலே போகும்போது இந்த பகுதிகள் எனக்கு தெரிந்தவர்கள் நான் உதவி செய்தவர்கள் கூட வந்து காரி துப்புகிறார்கள். நான் வேதனையோடு அழுது கொண்டு போகிறேன். ஒரு பக்கம் அவமானம், ஏனென்றால் நீட்டாக அழகாக உடுத்து வீதிகளிலே போன நான் இன்றைக்கு அரை நிர்வாணமாக இழுத்து கொண்டு போகப்படுகிறேன். எல்லாரும் என்னை குற்றம் சொல்லுகிறார்கள், ஆனால் எனக்கு தெரியும் நான் இந்த தவறை செய்யவில்லை, நான் இந்த பாவத்தை இந்த தப்பை செய்யவில்லை என்பது எனக்கு தெரிந்தாலும் என் பக்கம் பேசுவதற்கு கூட ஒரு மனிதன் இல்லை. நான் அதிகமாய் நேசிக்கிறேனுடைய சபை விசுவாசிகள் ஒரு சிலரும் வந்து பார்த்து கொண்டு யோசிக்கிறார்கள், ஓஹோ இவர் சில நேரம் செய்திருக்கலாம், இல்லாவிட்டால் இப்படி பிடிபட்டிருக்காது, இவர் செய்துதான் இருக்கலாம் என்று அவர்களும் மௌனமாய் இருக்கிறார்கள். மற்றவர்கள் எல்லாரும் இவரை கொன்று விடுங்கள் என்று சொல்ல என்னை இந்த ஜங்ஷன் சந்திக்கு கொண்டு சென்று அங்கே இருக்கிற அந்த பெரிய ஒரு கட்டிடம் இருக்கிறது, அந்த கட்டிடத்தில் என்னை தொங்க வைத்து என்னுடைய கைகளை மேலே கட்டி என்னை தொங்க வைத்து அரை நிர்வாணமாக என்னை தொங்க வைத்து அது ஊரார் எல்லாரும் அந்த பக்கத்தில் வந்து காரி துப்புகிறார்கள். ஆட்கள் என்னை ஏசுகிறார்கள், வந்து எல்லாரும் கெட்ட வார்த்தைகளை சொல்லுகிறார்கள், இவன் செத்தால் நல்லம் என்று சொல்லுகிறார்கள். அநேகருக்கு நான் உதவி செய்திருக்கிறேன், அநேகருக்கு நான் தான தர்மம் பண்ணி இருக்கிறேன், அநேகருக்கு நான் இயேசுவை பற்றி சொல்லி இருக்கிறேன், அநேகருடைய பிரிந்த குடும்பங்களை சேர்த்திருக்கிறேன், எல்லாம் செய்திருக்கிறேன். ஆனால் அவர்கள் எல்லாரும் வந்து காரி துப்பும் போது என்னுடைய மனதில என்ன ஓடும்? நான் என்னுடைய பிள்ளைகளை பார்த்துக்கிட்டேன், என்ன ஓடும், என்ன செய்ய வேண்டும் போல இருக்கும். அப்பொழுது என்னுடைய மகள் சொன்னாள், மூத்த மகள் சொன்னாள், நான் செய்யவில்லை, நிச்சயமாக நான் செய்யவில்லை, நான் நிரபராதி என்று சொல்ல வேண்டும் போல இருக்கும். அந்த நேரத்திலே கத்தி சொல்ல வேண்டும் போல இருக்கும்.
நான் செய்யவில்லை, நான் இது ஒன்றுமே செய்யவில்லை, இவர்கள் சொல்லுவதெல்லாம் பொய், நான் இந்த ஒரு தப்பையும் பண்ணவில்லை என்று என்னை நீதிப்படுத்த, நான் நல்லவன் என்று காட்ட நான் விரும்புவேன். இது மனுஷனுடைய இயல்பு. நான் என்னுடைய பிள்ளைகளோடு பேசும்போது சொன்னேன், சில நேரம் அண்ணனும் தங்கச்சியும் நீங்கள் சண்டை பிடிக்கும் போது கூட எப்பொழுதும் வந்து என்ன செய்ய பார்ப்பீர்கள், தான் சரி என்பதை நிரூபிக்க பார்ப்பாள். என்னுடைய மகள் சொல்லுவாள், டடா நான் சரி, அவன் தான் இப்படி செய்தான், நான் இந்த தப்பை செய்யவே இல்லை என்று சொல்வாள். மகன் சொல்லுவான், இல்லையப்பா அவள் தான் இப்படி பேசினாள், இல்லாவிட்டால் நான் இப்படி செய்திருக்கேன். எப்பொழுதும் சுய நீதி வெளியே வர முயற்சிக்கும். எப்பொழுதுமே நாங்கள் தவறில்லை என்று சொல்ல யோசிப்போம். நானும் தொங்கிக் கொண்டிருக்கும் போது, எல்லாரும் என்னை அவமானப்படுத்தும் போது, எனக்கு எதிர்த்தவர்கள், என்னை விரும்பாதவர்கள் கூட வந்து பல காரியங்களை சொல்லும் போது இல்லை என்று நிரூபிக்க வேண்டும் போல இருக்கும். எனக்காக ஒரு சாட்சியாவது எழும்பி இவன் தப்ப அல்ல என்று யாராவது சொல்ல மாட்டார்களா என்று நான் ஏங்கிக் கொண்டு இருக்க தோன்றும். இயேசுவுக்கும் அதே தான் நடந்தது. தான் சேவித்த பார்வையற்றவனை தொட்டு பிறவி குருடனை தொட்டு சுகப்படுத்தினாரே, அந்த பிறவி குருடன் பார்வை அடைந்தவன், அதை ஜனங்கள் கண்டார்கள். நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். குஷ்டரோகம் அன்றைக்கு யாரும் தொடமாட்டார்கள், குஷ்டரோகிகளை தள்ளி வைப்பார்கள். ஆனால் இயேசுவோ குஷ்டரோகிகளை தொட்டு சுகமாக்கினார், சுகமாக்கினார். துணைக்கும் நான் இதை சொல்லும் போது என் இருதயம் உடைகிறது. நான் விசுவாசிக்கிறேன் நீங்களும் இதை புரிந்து கொள்வீர்கள் என்று. அவர் தொட்டு சுகப்படுத்தினார், திமிர்வாதக்காரனை நடக்க வைத்தார், சப்பாணிகளை நடக்க வைத்தார், கூணிகளை நேராக நிமிர்ந்து நடக்க வைத்தார், செத்த பிள்ளைகளை உயிரோடு எழுப்பினார், கண்ணீர்களை துடைத்தார். எத்தனை அற்புதங்கள், எத்தனை பேருக்கு நன்மை செய்தார். வேதம் சொல்லுகிறது அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். இன்றைக்கு அவர் சிலுவையின் அவமானத்திலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். அரை நிர்வாணமாக ஜனங்கள் காரி துப்புகிறார்கள், அவரை எதிர்த்தவர்கள் குறை சொல்லுகிறார்கள், அவரோடு இருந்தவர்கள் வாய் மூடிக்கொண்டு என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து போய் நிற்கிறார்கள். He was all alone. அவமானம். நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு இதை தான் சொன்னேன். நானாவது அந்த இடத்திலே நான் யோசிக்கலாம், சில நேரம் நான் செய்த தப்புக்கு ஏதோ தண்டனை பெறுகிறேனோ தெரியாது என்று கூட நான் யோசிக்கலாம். என்றால் நாங்கள் தப்பு பண்ணுகிறவர்கள், 100% நான் நல்லவன் அல்ல. ஆனால் இயேசுவோ 100% அவர் பரிசுத்தர், பாவம் அறியாத சுத்த கண்களை உடைய சுத்த கண்ணன் என்று வேதம் சொல்லுகிறது. அத்தனை நல்லவர், அவர் தீமை செய்யாதவர், அவர் தீமையை நினைக்காதவர், அத்தனை நல்லவர், அத்தனை நல்லவர். பாவம் என்று ஒன்றுமே அவருடைய வாழ்க்கையிலே சொல்வதற்கு இல்லை, அத்தனை பரிசுத்தம் உள்ளவர். ஆனால் தன்னை அவர் நீதிப்படுத்தாமல், தன் நீதிமான் என்று காண்பிக்காமல், ஒரு பாவியை போல எல்லாருக்கும் முன்பதாக அந்த சிலுவையை அவர் சுமந்து அந்த சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். அதைத்தான் பரிசுத்த பவுல் இங்கே எழுதும் போது சொல்லுகிறார், சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார், தன்னை தாழ்த்தினார். அவமானங்கள் மத்தியிலே தன்னை தாழ்த்தி அவர் ஒரு வார்த்தையாவது, நீங்கள் சொல்லுகிற குற்றம் ஒன்றுமே என்னிடம் இல்லை என்று அவர் கதறவில்லை. ஒரு பாவியை போல கருதப்பட்டார். ஜனங்கள் துப்பின போது அந்த எச்சிலை அவர் தன்னுடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார். அந்த வாசனத்தை பார்க்கும் போது எனக்கு இப்படி ஓடுகிறது, கண் பார்வையற்ற ஒருவனுக்கு இயேசு தன்னுடைய எச்சியை துப்பி அதனாலே சேற்றுண்டாக்கி அவனுடைய கண்களில் வைத்து சுகத்தை கொடுத்த அவருக்கா, அவர் மீதா இந்த துப்புதல்? சற்று யோசித்து பாருங்கள். அத்தனையாய் தன்னை வெறுமையாக்கினார், emptied himself, அத்தனையாய் தன்னை தாழ்த்தினார். அதுதான் சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். அவர் அந்த இடத்திலே எழுந்து அவருக்கு சொல்ல வேண்டும் போல இருந்தாலும் அவர் அதை சொல்லவில்லை, தன்னை நீதிமான் என்று காட்டவில்லை, அத்தனையாய் தன்னை தாழ்த்தினார். பொய் குற்றச்சாட்டுகள் அத்தனையின் மத்தியில் அவர் தன்னை தாழ்த்தினார். ஆனால் அற்புதம் என்ன தெரியுமா? அடுத்த வசனம் இப்பொழுது சொல்லுகிறது, ஆதலால், 9வது வசனம், ஆதலால்
because of this avar ipdi thanai thaaltinapadinal aadalal adu or mukkiyamaana vaarthai underline pannungal aadalal devan ellavathukku melaga avarai uyarthi இயேசுவை நாமத்தினாலே வானோர் புதலத்தூர் பூமியின் கீழாருடைய முழக்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக கிறிஸ்து இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கான மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, இயேசு தன்னை வெறுமையாக்கி தன்னை தாழ்த்தினதினால் பிதா அவரை உயர்த்தினார். ஆகவேதான் இந்த வருடம் வாக்கு தத்தமாக நாங்கள் படித்தோம், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் அவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் அவன் உயர்த்தப்படுவான். லூக்கா 14:11 லூக்கா 14:11 நீங்கள் வீடுகளிலே வாசித்து பார்க்கலாம். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் அவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் அவன் உயர்த்தப்படுவான். நான் என்னுடைய பிள்ளைகளிடம் இந்த கேள்வியை கேட்டேன், Do you want God to, do you want to go up? நீ உயர்த்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறாயா? ஆம் என்று சொன்னார்கள். அப்பொழுது நான் கேட்டேன், நீ உன்பலத்தால் நீ உயர விரும்புகிறாயா, இல்லாவிட்டால் கர்த்தர் உன்னை உயர்த்த வேண்டும் என்று விரும்புகிறாயா? கர்த்தர் எங்களை உயர்த்துவது நல்லது என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், கர்த்தர் உன்னை உயர்த்த வேண்டும் என்றால் ஒரே ஒரு காரியம் உனக்கு தேவை, நீ உன்னை தாழ்த்த வேண்டும், உன்னை தாழ்த்த வேண்டும். அதைத்தான் இந்த 3 நான் சொன்னேன் அடித்தளமாக பவுல் சொல்லுகிறார், ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே, அந்த பால பிரிட்ஜ் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையாக. அப்படி என்றால் இயேசுவை போல நீங்கள் மேன்மையானவர்களாக இருந்தாலும் மற்றவர்களை மேன்மையாக கருதுங்கள், மற்றவர்களுக்கு சேவை செய்யுங்கள், மற்றவர்களுக்கு பணிவிடை செய்யுங்கள். நீங்கள் படித்த ஒருவராக இருக்கலாம், படிக்காத ஒருவருடைய ஷூஸை எடுத்து அவர் ஸ்லிப்பர்ஸை ஷூஸை கழட்டும் போது அதை எடுத்து ரக்கில் நீங்கள் உங்களுடைய கைகளால் வைங்க, அதில் தெர் இஸ் நோ ஹார்ம். அதை செய்யும் போது உங்களை அவ்வளவாய் தாழ்த்தும் போது அந்த மனிதன் உங்கள் தலைமையில் ஏறலாம். சில நேரம் சிலர் கேட்பார்கள், என்னை பார்த்து சொல்லுவார்கள், நீங்கள் ஒரு ஊழியக்காரனாக இருந்தும் சிலர் உங்களை தலைக்கு மேலே ஏறுகிறார்களே. ஏறட்டும், தலைக்கு மேலே அல்ல, என் மேலேயே ஏறட்டும். ஆனால் தன்னைத்தான் தாழ்த்துகிறவனை கர்த்தர் உயர்த்துவார், கர்த்தர் உயர்த்துவார். கவனித்துக் கொள்ளுங்கள், இப்பொழுது 12:13 நான் வேகமாய் கடந்து போக விரும்புகிறேன். இந்த காரியம் எப்படி நடக்கிறது என்பதை குறித்து பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். அவர் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், மனத்தாழ்மை உள்ளவர்களாய் இருந்தால் எங்களுக்குள்ளே ஐக்கியம், ஒருமனது. குடும்ப வாழ்க்கையிலும் கூட ஒரு மனைவி தன்னை தாழ்த்தி தன் கணவனை மென்மையாக கருதினால், ஒரு கணவன் தன் மனைவியை மென்மையாக கருதினால் குடும்பங்களிலே இருக்கிற பிரச்சனைகள் தீரும் அல்லவா, சபையிலேயே இருக்கிற ஐக்கியம் இன்னும் அதிகரிக்கும் அல்லவா. ஆகவே அதை சொல்லிவிட்டு ஒரு மாதிரியாக ஒரு மாடலாக இயேசுவை பரிசுத்த பவுல் முன்வைக்கிறார். அதன் பின்பதாக 12:12 போக போகிறோம். 12 அது ஆரம்பிக்கிறது இப்படி, ஆதலால். அப்படி என்றால் என்ன, ஏன் ஆதலால்? ஆதலால் என்றால் ஏற்கனவே அவர் ஒன்று சொன்னாரே, இயேசு தன்னை தாழ்த்தினபடியால் பிதா அவரை உயர்த்தினார். When Jesus humbled himself, God exalted him. தேவன் அவரை உயர்த்தினார். ஆதலால் அப்படி என்றால் எனக்கு பிரியமானவர்களே, 12 எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாயிருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அவர் என்ன சொல்ல வருகிறார், பரிசுத்த பவுல் தன் சிறையிலே தூரமா இருக்கிறார், அவர் சொல்லுகிறார், நான் கிட்ட இருக்கும் போது மட்டுமல்ல, நான் தூரமா இருக்கும் போது கூட உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அப்படி என்றால் யூ ஹேவ் டு ஸ்ட்ரைவ். பிரயாசம், உங்களுக்கு தெரியும் பிரயாசம் என்ற வார்த்தை. பிரயாசம் என்று சொல்லும் போது நாம் சொல்லுவோம், அவன் பிரயாசப்பட்டு படிக்கிறான். அப்படி என்றால் கஷ்டப்பட்டு படிக்கிறான், அவன் பிரயாசப்பட்டு தன் குடும்பத்தை நடத்துகிறான், கஷ்டப்பட்டு தொழில் செய்கிறான், அதன் பிரயாசம். ஆகவே நீங்கள் உங்கள் ரட்சிப்பு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்பது உண்மை, ஆனால் அந்த ரட்சிப்பு நிறைவேற, அதாவது ஆண்டவர் ஒரு நாளிலே உங்களை உயர்த்த நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா, உங்களுடைய
வாழ்க்கை அவருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை பரிசுத்த பவுல் இந்த இடத்துல சொல்லுகிறார். ஆகவே நாங்கள் பிரயாசப்பட வேண்டும். எதற்கு பிரயாசப்பட வேண்டும்? அந்த இயேசுவினுடைய அந்த மனத்தாழ்மையை அடையும் வரைக்கும் பிரயாசப்பட வேண்டும். நான் என்னுடைய இதை பேசும்போது என்னுடைய மகள் உடனே கேட்டாள். எனக்கு சந்தோஷமா இருந்தது அவள் கேட்டபோது. ஏனென்றால் அது அடுத்த வசனத்தை விளக்குவதற்கு எனக்கு உதவியா இருந்தது. உங்களுக்கும் இந்த வசனம் எழும் எழு உங்களுக்குள்ளேயும் எழலாம். இயேசு தாழ்த்தினது போல எங்களால் எங்களை தாழ்த்த முடியவில்லையே, இயேசுவை போல எங்களால் வாழ முடியவில்லையே, நாங்கள் ட்ரை பண்ணுகிறோம் ஆனால் முடியவில்லையே. இன்னும் சிலர் கேட்கலாம், நாங்கள் முடிந்தளவு ட்ரை பண்ணினால் பரலோகம் போகலாமா? முடிந்தளவு ட்ரை பண்ணினால் பரலோகம் போகலாமா? நாங்கள் ட்ரை பண்ணுகிறோம் எங்களால் ஆனாலும் முடியவில்லையே. அங்குதான் எங்களுடைய உண்மையான ஒரு ஜெபம் எழும்புகிறது. என்ன ஜெபம் தெரியுமா? ஆண்டவரே என்னால் முடியாதப்பா, நான் இது இப்படியாக எழுதி வைத்திருக்கிறேன். அந்த இடத்துல தான் நாங்கள் தேவனை நோக்கி கதறுவோம். என்ன சொல்லி கதறுவோம்? ஐ காண்ட் டு இட், என்னால் இதை செய்ய முடியாது ஆண்டவரே. ஆண்டவரே அந்த சகோதரன் என்னோடு பேசும் விதத்திலே, அவன் நடந்து கொள்ளும் விதத்திலே என்னை தாழ்த்துவது சரியான கஷ்டமா இருக்கிறதே ஆண்டவரே. இந்த சூழ்நிலையின் மத்தியிலே ஆண்டவரே நான் எழுந்து, இந்த சூழ்நிலையின் மத்தியிலே நான் எழுந்து எல்லாரும் என்னை குற்றவாளி என்று சொல்லும் போது என்னால் அமைதியா இருக்க முடியவில்லை. எனக்கு எழும்புகிற எண்ணம் எல்லாம் நான் சரி என்று சொல்ல வேண்டும், நான் எழும்பி நான் தான் சரி என்று சொல்ல வேண்டும் போன்ற எண்ணம் அல்லவா எனக்கு எழும்புகிறது. என்னால் முடியவில்லையே. அருமையான கிறிஸ்தவ தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலே பாவத்தோடு நீ போராடி கொண்டு என்னால் முடியவில்லையே, Lord I'm trying, ஆண்டவரே எனக்கு I'm trying but I can't, என்னால் முடியவில்லை ஆண்டவரே, இந்த பாவத்தை ஜெயிக்க முடியவில்லை, என் குடியை விட முடியவில்லை, நான் கோபப்படக்கூடாது என்று நினைக்கிறேன் ஆனாலும் கோபப்படுகிறேனே, ஆண்டவரே பரிசுத்தமாய் வாழ வாஞ்சிக்கிறேன் ஆனால் முடியவில்லையே, நான் காலையில எழுந்து ஜெபிக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன் பட் I am unable to do it, என்னால் முடியவில்லையே, இயேசுவை போல வாழ வேண்டும் என்று நினைக்கிறேன் பட் I can't, I can't. இந்த இடத்துக்கு தான் இந்த 12 வசனத்திலே பரிசுத்த பவுல் எங்களை கொண்டு வந்து நிறுத்திவிட்டு 13 வசனத்திலே தொடர்கிறார். இ கண்டினியூஸ் 13 பாருங்கள். ஏனெனில் பாருங்க, இட்ஸ் எ கண்டினியூஷன், அது ஒரு தொடர்ச்சி. ஏனெனில் அப்படி என்றால் மேலே சொல்லப்பட்டதோடு தொடர்பு படுத்தி அவர் சொல்லுகிறார், நீங்கள் பிரயாசப்படுங்கள். ஏன் நீங்கள் பிரயாசப்பட வேண்டும் என்றால் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களிலே உண்டாக்குகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா! இந்த வார்த்தைக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏனென்றால் அந்த விருப்பத்தையும் அந்த செய்கையையும் நம்மிலே உண்டு பண்ணுகிறவர் அவர்தான். பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்ற விருப்பத்தை எங்களிலே உண்டு பண்ணுகிறவர் அவர். தாழ்மையா இருக்க வேண்டும் என்ற அந்த விருப்பத்தை உண்டு பண்ணுகிறவர் அவர். அத்தோடு கூட அந்த செய்கையையும் எங்களுக்குள்ளே உண்டு பண்ணுகிறவர் அவர். அதனால்தான் எப்பொழுதும் கர்த்தருக்கே மகிமை கடந்து போகிறது. எந்த ஒரு மனிதனும் தன்னை குறித்து பெருமை பாராட்டி நான் இந்த பூமியில நல்லவனாய் வாழ்ந்தேன், நான் நன்மைகளையே செய்வேன், எல்லாரையும் விட நான் தான் மனத்தாழ்மை உள்ளவன், எல்லாரையும் விட நான் ஜெபிக்கிறவன், எல்லாரையும் விட வேதத்தை நான் அறிந்தவன் என்று எங்கள் ஒருவராலும் பெருமை பாராட்ட முடியாது. ஏனென்றால் அந்த விருப்பத்தை நீங்கள் வேதம் வாசிக்கிறவராய் இருந்தால், நீங்கள் ஜெபிக்கிறவராய் இருந்தால், உங்களுடைய வாழ்க்கை மாறிக்கொண்டிருக்கும் என்றால் அந்த விருப்பத்தை உங்களில் உண்டு பண்ணினவரும் அவரே, அதை செய்வதற்கு பலத்தை கொடுப்பவரும் அவரே, அவரே. அதைத்தான் பிலிப்பியர் 1:5 வசனிலே சொல்லுகிறார். பாருங்கள் பிலிப்பியர் 1:5, இட்ஸ் எ ப்ராமிஸ், இது ஒரு வாக்குத்தத்தம், இதை பிடித்துக் கொள்ளுவோம், வில் ஹோல்ட் ஆன் டு இட், இதை பிடித்துக் கொள்ளுங்கள். உங்களிலே நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நாங்கள் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். என்ன சொல்ல வருகிறார் பரிசுத்த பவுல்? அவர் சொல்ல வருகிற காரியம்,
உங்களிலே ஒரு நற்கிரியை அவர் ஆரம்பித்தார். He has done, he has begun something. ரட்சிப்பின் நாளிலே நாங்கள் இயேசுவுக்கு எங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுத்த அந்த நாளிலே, இந்த வாழ்க்கையில மாற்றம் வந்த அந்த நாளிலே, நாம் மறுபடியும் பிறந்தோமே அந்த நாளிலே அவர் ஏதோ ஒரு காரியத்தைங்களிலே ஆரம்பித்தார். கிறிஸ்து இயேசு வரும் நாள் வரைக்கும் அதை அவர் செய்து முடிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எத்தனை ஆச்சரியம், எத்தனை ஆச்சரியம். இந்த அடிதளத்தை மறந்து விட வேண்டாம். இதை மூன்று பகுதியாக நான் உங்களுக்கு இறுதியிலே சொல்லி சமரைஸ் பண்ணி நான் முடிக்க விரும்புகிறேன். முதலாவது வாக்குத்தத்தம். என்ன வாக்குத்தத்தம்? What is the promise? தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அதற்கு ஒரு உதாரணத்தையும் கொடுத்திருக்கிறார். அந்த மாதிரி யார் தெரியுமா? இயேசு தன்னை தாழ்த்தினபடினால் தன் நீதிமானாயிருந்தும் பரிசுத்தவானாயிருந்தும் ஆண்டவர் பிதாவானவர் அவரை உயர்த்தினாரே. தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அதன் வாக்குத்தத்தம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற வாக்குத்தத்தம், எனக்கு கொடுக்கப்படுகிற வாக்குத்தத்தம் அதுதான். நீ உங்களை தாழ்த்தினால் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆகிலும் அந்த கிரியை அதை செய்வதற்கு அந்த ரட்சிப்புக்காக பிரயாசப்படுவது இருக்கிறதே, அதுதான் கிரியை. That's what we have to do. அது என்ன தெரியுமா? மனத்தாழ்மை. மனத்தாழ்மை. நம் மனத்தாழ்மையா இருந்தால் கர்த்தருக்கு எங்களை உயர்த்த முடியும். அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற முடியும். வாக்கு தத்தம் எங்களை உயர்த்துவார், எங்களை உயர்த்துவார். அதற்கிரியை மனத்தாழ்மை, பிரயாசப்படுவது. ஆனால் அந்த பிரயாசத்தில் ஒன்றை நாங்கள் புரிந்து கொள்வோம். ஆண்டவரே, நான் ட்ரை பண்ணினாலும் என்னால் முடியாது. அப்பொழுது தான் மூன்றாவது ஸ்டெப், அடுத்த ஸ்டெப் கீழே வருகிறது. அதுதான் தி பவர், வல்லமை. பரிசுத்தமாய் வாழ்வதற்குரிய வல்லமை. ஒரு மனிதன் எந்த நிமிஷம் அவன் அழுது சொல்லுகிறானோ, ஆண்டவரே என்னால் முடியவில்லை, நான் நிர்பந்தமான மனிதன், நான் செய்ய விரும்பாததை செய்கிறேன், பார்க்க கூடாததை பார்க்கிறேன், என்னால முடியவில்லை அப்பா, ஜெபிக்க வேண்டும் என்று ஆசை இருக்கிறது, முடியவில்லை என்று ஒரு மனிதன் கதறும் போதுதான் ஆண்டவர் தன்னுடைய வல்லமையை அவர் வெளிப்படுத்துவார். அதை தான் 13வது வசனத்திலே பவுல் சொல்லுகிறார். அவர் விருப்பத்தையும் செய்கையையும் நமக்குள்ளே உண்டு பண்ணுகிறார். What a good God! What a good God! எந்த மதங்களை போலவும் அல்ல கிறிஸ்தவம். ஒன்று, கிறிஸ்தவம் ஒரு மதம் அல்ல, இட்ஸ் அ ரிலேஷன்ஷிப், இது ஒரு உறவு. ஆனால் இதில் இருக்கிற ஆச்சரியம் என்னவென்றால், எங்களை ஒரு காரியத்தை செய்ய சொல்லிவிட்டு அவர் எங்களை கைவிடுகிறவர் அல்ல. அந்த விருப்பத்தையும் எங்களுக்குள்ளே கொடுத்து அதை செய்வதற்குரிய பலத்தையும் எங்களுக்கு தருகிறார், அந்த கிருபையை தருகிறார். What a good God! எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர், எத்தனை ஆச்சரியம் உள்ளவர். இன்றைக்கு அந்த இயேசு எங்களுடைய மாதிரியாக நாம் வைத்து அவருடைய வார்த்தையிலே கடந்து செல்லுவோம். இந்த நாட்கள் கர்த்தர் உங்களை குறித்து ஒரு வாஞ்சை வைத்திருக்கிறார். இந்த நாட்களிலே நாங்கள் ஜெபித்து கேட்போம். சில நேரம் சிலர் சொல்லலாம், இன்னும் ஒரு கூட்டத்தோடும் நான் இதை பேசி முடிக்க விரும்புகிறேன். நீங்கள் ஒரு சிலர் சொல்லலாம், எங்களுக்குள்ள அந்த வாஞ்சை இல்லை, எனக்குள்ள அந்த வாஞ்சையே இல்லை. சில நேரம் ரட்சிப்பின் அனுபவம் உங்களுக்குள்ள இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் சபைக்கு வருகிறதா இருக்கும், ஆராதிக்கிறதா இருக்கலாம். சில நேரம் வேதத்தினுடைய கதைகளும் ஒரு சிலது தெரிந்திருக்கலாம். யூ மே நோ அபவுட் காட், தேவனை பற்றி அறிந்திருக்கலாம். ஆனால் அவரை நீங்கள் இன்னும் ருசிக்காமல் இருந்தால் இன்றைக்கு அவரை பார்த்து கேளுங்கள். லார்ட், ஐ நீட் அன் எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு உம்முடைய ஒரு அனுபவம் வேண்டும், உம்முடைய ஒரு தொடுதல் வேண்டும். அதன் ரட்சிப்பு, அதன் பேஸ், அந்த அடித்தளத்தோடு கர்த்தர் ஒரு விருப்பத்தை கொடுப்பார். ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கும் ரட்சிக்கப்படாத ஒரு மனிதனுக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் என்ன? ரட்சிக்கப்பட்டவனும் பாவம் செய்கிறான் தான், ரட்சிக்கப்படாதவனும் பாவம் செய்கிறான். இருவரும் பாவம் செய்கிறார்கள். ஆனால் வித்தியாசம் என்ன? ரட்சிக்கப்பட முன்பதாக எங்களுக்கு கர்த்தரை குறித்து, பரிசுத்தமான காரியங்களை குறித்து வாஞ்சை இல்லை. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பின்பதாக எங்களுக்கு ஒரு வாஞ்சை, அவருக்காக வாழ வேண்டும் என்ற வாஞ்சை. நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் இந்த நாளிலே உங்களோடு பேசியிருக்கிறார், உங்களோடு பேசியிருக்கிறார். கர்த்தருடைய அன்பு இன்றைக்கு உங்களுடைய இருதயத்துக்குள் கடந்து வந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அந்த கல்வாரியை நோக்கி பார்ப்போமா? அந்த சிலுவையை நோக்கி பார்ப்போமா?
அந்த ஆண்டவர் அந்த இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை தந்து சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினாரே. அருமையான தேவ பிள்ளையே, உன்னை இன்றைக்கு நீ தாழ்த்துவதற்கு உன்னை விட்டுக் கொடுப்பாயா? தாழ்த்துவதற்கு விட்டுக் கொடுப்பாயா? உன்னை அந்த பெருமைகளை விட்டுவிடு. இன்றைக்கு தாழ்ந்து போ. ஏன் குடும்பத்திலே, ஏன் சபையிலே, ஏன் மற்றவர்களோடு ஐக்கியம் இல்லாமல் நீ தடுமாறிக்கொண்டிருக்க காரணம் உனக்குள்ளே வரவேண்டிய அந்த மனத்தாழ்மை, இயேசுக்குள்ளே இருந்த அந்த மனத்தாழ்மை உனக்குள்ளே இல்லாதிருப்பதினால்தான் இந்த கர்த்தருனோடும் என்னோடும் பேசியிருக்கிறார். இந்த நாட்களிலே கர்த்தருடைய வல்லமையை கொடுக்க விரும்புகிறார். நாம் ஒரு விசை நாம் ஜபிப்போமா? கண்களை மூடிக்கொள்ளுவோம். இருக்கிற இடங்களிலே கண்களை மூட நான் உங்களுக்காக ஜபிக்க விரும்புகிறேன். நான் உங்களுக்காக ஜபிக்க விரும்புகிறேன். இந்த நாளிலும் கூட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே என்னுடைய ஒரே ஜபம், ஆண்டவரே உம்முடைய ஒரு வல்லமையை தாரும் விருப்பத்தையும் ஆண்டவரை செய்கையையும் பிள்ளைகளுக்குள்ளே உண்டு பண்ணுங்க. ஜெபிக்கிறதுக்கு விருப்பம் இல்லாமல் ஆண்டவரை தடுமாறிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரை நான் கட்டாயப்படுத்துவதினால் அவர்கள் ஜெபிக்க போவதில்லை. ஆண்டவரே, ஆண்டவரே, இது நியாய பிரமாணத்தின் காலம் அல்ல, ஆண்டவரே சட்ட திட்டங்களின் காலம் அல்ல, ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்காவிட்டால் நரகம் போவோம் என்ற பயத்தினால் அல்ல, விருப்பத்தை நிருண்டு பண்ணும் ஆண்டவரே, விருப்பத்தை உண்டு பண்ணும். ரைட் நவ, இப்பொழுதே, இப்பொழுதே உம்முடைய பிள்ளைகள் இந்த ஜெபத்திலே ஈடுபடுகிற இந்த வழியிலே தாமே ஒரு விருப்பத்தை நிருண்டு பண்ணும் ஆண்டவரே, விருப்பத்தை உண்டு பண்ணும். அதே போல செய்கையை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. விருப்பம் இருந்தும் செயல்பட முடியாமல், உம்மை சேவிக்க முடியாமல், சுவிசேஷம் சொல்ல விருப்பம் இருந்தும் சொல்ல முடியாமல், ஜெபிக்க விருப்பம் இருந்து எழும்ப முடியாமல், ஆண்டவரே உமக்காக வாழ வேண்டும் என்று நினைத்து வாழ முடியாமல், பாவத்தை விட வேண்டும் என்று நினைத்து விட முடியாமல் இருக்கிற ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய வல்லமை இறங்கி வருவதாக. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நற்கிரியை ஆரம்பித்த நீர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் காத்துக்கொள்ள நீர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறீர் என்று நாங்கள் நிச்சயித்திருக்கிறோம். ஆண்டவரே நிச்சயித்திருக்கிறோம். அப்பா, இயேசுவினுடைய அந்த அன்புக்காக, எங்களுக்கு வைத்த அந்த முன்மாதிரிக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சகல கணம், மகிமை, துதி எல்லாம் உம்முடையதாயிருப்பதாக, உமக்கே உரியதாயிருப்பதாக. இதோ உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்பதை மறந்து விடாமல் மனத்தாழ்மையை அணிந்து கொள்ள உதவி செய்வீராக. இந்த நாட்கள் எங்களை இன்னும் சுத்திகரியும், இன்னும் மாற்றும், புடமிடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர்தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதித்து அவருடைய சமாதானத்தினாலும் அவருடைய சந்தோஷத்தினாலும் உங்களை நிறைத்து, பரிசுத்த பவுல் இங்கே எழுதுகிறது போல, ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களாயிருந்து இசைந்தாத்துமாக்களாய் ஒன்றே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் என்று சொன்னது போல, விசேஷமாக சபையாரே, கர்த்தருடைய சந்தோஷத்தை மட்டுமல்ல ஊழியக்காரருடைய எங்களுடைய சந்தோஷத்தை நிறைவாக்க ஒரு மனமாய் காணப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.